பழகிறீங்களா? நான் இன்னைக்கு வந்து கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்து ஒரு லப்போண்டா போட போறேன். மிச்ச மெடிக்கல்ல லைட்டா தான் எடுத்தேன். என்ஜாய் பண்ணுங்க நம்புறேன். ஸோ லாஸ்ட் மட்டும் பாருங்க. இவர உங்களுக்கு தெரியாம ரிஸ்னாட பிரதர் என்ன தம்பி தம்பி இருட்டுல விளவது இல்ல. ஸோ ஹால் உள்ளுக்கு என்டர் ஆகினோடனே இப்படி தயாரிக்கும் வியூ வந்து ஃபஸ்ட்லேருந்து என் மட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஹால் உள்ளுக்கு வியூ. மிச்சமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பெரிய நீட்டாக ஹால் உண்டு. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து லேட்டாகவே தான் வந்தோம். என்ன நாங்கள் எல்லாம் ட்ரெஸ் பண்ணி வரப்போலே லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து வந்தோடனே சாப்பாடு வச்சுட்டாங்க. ஸோ ஹோட்டல்லாம் வந்து ஸோ அந்த டைமில் சாப்பாடு வச்சுருவாங்க. ஸோ நாங்கள் வந்து தின்ட்டு மற்ற வீடியோஸ் எல்லாம் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபுட்டை பற்றி சொல்கிறேன்னாக்கா ஃபுட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. ஸோ சுட்டி கிஃப்ட் பாக்ஸும் தந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி டெசர்ட் பற்றி சொல்ல வேணும். டெசர்ட் வந்து வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சாக்லேட் மூஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஹாலிக்கு வந்து தேஹிவலியில் நான் ஒன்றுமேண்டாக்கா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அட்ரஸ் அதே மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வெட்டிங் ஹவுஸ்க்கு போனால் தான் ரிலேஷன் எல்லாத்தையுமே கண்டுபடும் ஒரே இடத்துல. அப்படி இல்லாட்டி இருந்த ஹாக்கில் வருஷத்துக்கு வரது அப்படி தான் கண்டுபடுறேன். ஸோ வெட்டிங் ஹவுஸ் போனால் தான் எல்லாத்தையும் வந்து கண்டுபடுறேன், பேசிப்படுறேன், ரொம்ப ஜொலியாக இயக்கம். ஸோ நான் தான் ரிசா வந்து ட்ரெஸ் பண்ணு. ஸோ ரிசார்ட் வந்து ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பேக் சைடில் ஏக்கிது கார்னரில். ஸோ அங்கே தான் வந்து இந்த பானிபூரி அதெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தாங்க. பட் வியூ வந்து ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு. ஸோ பெரிய ஒரு ஸ்பேஸ் உண்டு. ஸோ முஸ்லீம் ஆட்களுக்கெல்லாம் வந்து இந்த வெட்டிங் முடிஞ்சு இந்த தோசி சாப்பாடு அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ இவங்க வந்து அப்படி ஒன்றும் வைக்காமல் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ ஹால் வச்சிருந்தாங்க. ஸோ காஃபி, குலாப்ஜான், அதே மாதிரி தோசி, அதே மாதிரி பானிபூரி, ஸ்வீட், குல்ஃபி, அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ நான் நினைக்கிறேன் வந்து இது பானிபூரி இல்லை தாஹிபூரி ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ பானிபூரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்பைஸியாக மைனஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. ஸோ இந்த சைடில் இருக்கிற வியூ வந்து இப்படி தனிக்கும் ரொம்ப சூப்பர்பாக. ஸோ வாட்டர் ஃபால் ஆகிற மாதிரிலாம் மேக்கியும் ரொம்ப பசங்க இருந்துச்சு. ஸோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்ட வந்த மேக்கப். ஸோ வாட்டர் ப்ரூஃப், ஃப்ளோவ்லெஸ் அண்ட் ஸ்மச் ப்ரூஃப் மேக்கப், ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி மேக்கப் பண்ணணும்னு சொன்னாக்கா கட்டாயம் நான் வந்து லிங்க் வந்து அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்னைய கான்டாக்ட் பண்ணிக்கோங்க தேவையான ஆட்கள்.
ஸோ சில ஆட்கள் இப்பயே எந்த சலூனுக்கு வர இல்லாத ஆட்கள் பட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொள்ளணும் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் ஸோ நான் வந்து அவங்களோட வீட்டுக்கே வந்து அவங்களே ட்ரெஸ்ஸிங் பண்ணுவேன். வர போல என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள்கிட்ட பிரின்சஸ் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி பார்ட்டி மேக்கப் மட்டும் இல்லை பிரைடல் ட்ரெஸ்ஸிங் அதே மாதிரி பார்ட்டி மேக்கப் ஹேர் ஸ்டைல் ஹிஜாப் ப்ரெப்பிங் ரிபாண்டிங் பர்மிங் ஃபேஷியல் மெடிக்யூ மெனிக்யூ பெடிக்யூ நிறையா சலூன்லேயே இது கட்டாயம் தேவையான ஆட்கள் என்னைய கண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெசிபீஸ் வ்ளாக் அவுட்டிங் வ்ளாக்ஸ் ரிவ்யூ நிறைய என் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயமும் நான் வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ அதுக்கு என் சேனலை கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சலுகிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ரிஸ்னா. ஸோ பாருங்கள் 4 hours பொறும் வந்து மேக்கப் வந்து அது மெல்ட் ஆகாமல் க்ராக்கி ஆகாமல் எவ்வளோ ஃப்ளோலெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லி இதே மாதிரி அவங்களுக்கும் செய்யணுமேண்டா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்கிட்ட கான்டாக்ட் கொடுக்குறேன். என்னையே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒன்று வேண்டாக்கா அவங்களோட ப்ளேஸ்க்கும் விசிட் பண்ணுவேன்.